நமச்சிவாயம். குடிக்கும் நீரில் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்து குடிப்பது, இது நம்ம நிறைய விஷயங்கள் குடிச்சிருக்கோம். இந்த குடிக்கும் நீரில் செய்யறது, டிராப் பை டிராப்பா குடிங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம கோர்சஸ்ல நிறைய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கோர்சஸ்ல கொடுத்துருக்கு. சோ அப்ப பொதுவாகவே வந்து வாட்டர்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வாமன் சேஷாத்ரி சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் போடுறேன். இது வரைக்கும் பார்க்காத புது அன்பர்கள் வந்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுல வந்து பார்த்தோம்னா, குளிக்கும் பொழுது நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சுற்று முறை ஒன்று போட்டிருக்கிறது. ஒரு பணம் வருவதற்கு உண்டான ஒரு ஸ்பெல், அது அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அது இஷ்டம் இருக்கிறவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு தங்கம் வருவதற்கு, நிறைய பேர் வந்து தங்கம் சேருவதே இல்லை, எனக்கு வந்து தங்கத்துக்கு லக்கே இல்லாம, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பணம் விஷயத்துக்கு சொல்லுவாங்க, எனக்கு வந்து லக்கே இல்ல, எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன், அந்த விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே நடக்காது, எனக்கு வரும்னு நினைக்கும் போது மட்டும் எனக்கு பணம் வராது, நான் பக்கத்துல போய் நிற்கும் போது எனக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சேலரி வரதா இருந்தா கூட அந்த நான் பக்கத்துல போற வரைக்கும் முன்னாள் இருக்கிற ஆள் வரைக்கும் கொடுப்பாங்க, எனக்கு போயிடும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. சோ அந்த மாதிரியான அன்பர்களுக்கும் பொதுவா அந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா, நம்ம வாங்கி வைக்கிறோம், ஏதாவது ஒரு அவசரம்னா கொண்டு போய் வச்சிடறோம் அப்படின்றது. ஒரு சில பேருக்கு வந்து இல்ல, நான் தங்கம் வந்து வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 50 பவுன் தான் இருக்கு, 100 பவுன் தான் இருக்கு, ஆனா எனக்கு வந்து ஒரு 500 பவுன் 1000 பவுன் வேணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைப்பார்கள். சோ அந்த மாதிரியான ஒரு அன்பர்களுக்கும் சரி, இந்த தங்கம் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கோல்டோட ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி நம்மளுடைய வீட்டிலும் சரி, நம்மளுடைய உடலில், மெயினா நம்ம உடல்ல அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குடிக்கும் நீரில் செய்யலாம். எவ்வளவு தடவை செய்யணும்ன்ற கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இது எவ்வளவு தடவை, நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 டம்ளர் வாட்டர் குடிக்கிறதுனா 7 டம்ளர் வாட்டர்ல உங்களால செய்ய முடியும்னா செய்யலாம். அதை பத்தி ஒன்றும் தப்பே கிடையாது. இவ்வளவுதான் செய்யணும்ன்ற அளவெல்லாம் கிடையாது. எவ்வளவு நாள் வேணாலும் செய்யலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. சோ அந்த எனர்ஜி, அட்ராக்ஷன் எனர்ஜி அப்படின்றது வர்றதுக்காக, கோல்டு நாட் மணி, கோல்டு அட்ராக்ஷன் எனர்ஜி. பணம் வந்தாலும் கோல்டு வாங்க முடியும், அது வேற விஷயம். பணம் அந்த கோல்டு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எப்பவுமே பணம் வரதெல்லாம் எடுத்து நம்ம கோல்டு வாங்கிடுறதுல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. உங்களுடைய மோதிர விரல், உங்களுடைய மோதிர விரலால நீங்க வந்து நீங்க குடிக்கிற வாட்டர்ல என்ன பண்ணணும்னா, 3 முறை ஏ வந்து கேபிட்டல் லெட்டர்ல, யூ வந்து ஸ்மால் லெட்டர், அந்த ஏ யூ அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு எழுத்தாக எழுதிவிட வேண்டியது இந்த வாட்டர்ல. உங்களுடைய நீங்க குடிக்கிற வாட்டர் தான், அதனால உங்களுடைய விரல் வந்து சுத்தமானதாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வலதுகை அல்லது டாமினன்ட் ஹேண்டோட ஒரு மோதிர விரலால் நீங்கள் வந்து ஏ யூ என்று எழுதிவிட வேண்டியது. 3 முறை எழுதிவிடுங்கள். எழுதிட்டு அதை அப்படியே குடிச்சிட வேண்டியதான். வேற எந்த ஒரு மந்த்ராவோ என்ன ஒரு விஷயமே கிடையாது. இதை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம், உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் இதுல கண்டிப்பான முறையில இருக்கு. எலிமெண்டரி சிக்னிபிகன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி குடிக்கும்போது கிழக்கு பக்கமாக பார்த்து குடித்தீர்கள் என்றால் பலன் அதிகமாக இருக்கும். சோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி டம்ளர் வந்து எவர் சில்வர் டம்ளர்ல குடிக்காதீங்க, எவர் சில்வர் டம்ளர் குடிக்காதீங்க, பிளாஸ்டிக் டம்ளர் அண்ட் கிளாஸ் டம்ளர் இதுக்காக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எவர் சில்வர் டம்ளர்ல ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப காலம் எடுக்கும். சோ அதனால கிளாஸ் டம்ளரா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் டம்ளரா இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்க பிளாஸ்டிக் டம்ளர் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கோல்டன் கலர் டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட நீங்கள் வந்து செய்வது அதிகப்படியான ஒரு பலனை கிடைக்கக்கூடியதா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இதை வந்து சுடுதண்ணியில குளிச்சா பலன் இருக்காது. சோ நார்மல் டெம்பரேச்சர், அதாவது நீங்க ஃபிரிட்ஜ் வாட்டர்னு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி குடிக்கிறதுனால தப்பு கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர்ல, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல நீங்க வந்து இந்த மாதிரி, அதாவது சுடுதண்ணியை ஆற வச்சு குடிச்சு அது மாதிரி எல்லாம் இது பலன் தராது. எப்ப கொதிக்க வச்சிட்டோமோ அப்பவே இது பலன் தராது. சோ நார்மல் வாட்டர்ல நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் ஏயூ எழுதிட்டு நீ 3 டைம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட வேண்டியதுதான். அது நார்மல் டெம்பரேச்சரா இருக்கிற வாட்டர்ல மட்டும்தான் பலன் தரும். இன்கேஸ் நார்மல் வாட்டரை நான் குடிக்க மாட்டேன், எப்பவுமே நான் கொதிக்க வச்சுதான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. அந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு உடல்நிலை ஒத்து வந்தால் சிறிது சிறிதாக நீங்கள் வந்து குடிக்கலாம். ஒரு கால் டம்ளரோ இல்ல கால் டம்ளரை விட குறைவாகவோ ஒரு நாளைக்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நீங்க அந்த மாதிரி குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறது கூட உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஆண் பெண்கள் இருவருமே எல்லா டைமுமே செய்யலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீ யாரையும் எதுவும் வந்து ஏதாவது ஒரு மந்திரம் நினைச்சுக்கணுமா அப்படின்ற விஷயம் எல்லாம் இல்ல. எல்லா மந்திரம் தந்திரம் போடுற அனைத்து விஷயமுமே இந்த சிம்பிள் இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தை செய்வதே உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். செய்து பயனடைங்கள். நமசிவாயம்.